இப்போ ரெண்டு விதமாக இப்போ பண்ணலாம் ஒன்று அப்போனா என்ன அர்த்தம் நம் நம்ம இப்போ முதல் ஒரிஜினல் கோலுக்கு வருவோம் ஒரிஜினல் கோல் என்னென்னா நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல்ஸ் ஒன் கிவன் எக்ஸ் இதை எப்படியாவது மாடல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம நம்ம இந்த கோலில் தான் ஆரம்பித்தோம் இதை மாடல் பண்ணோம்னா அது ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இதை இந்த வீடியோ ஆரம்பித்தேன் இப்போ இதை எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு விதத்தில் எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த லைனை வச்சு எப்படி மாடல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லலான்னா இந்த ப்ராபபிலிட்டி அதாவது இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன அசம்ஷன் பண்ணுறோம் என்ன நம்ம நம்புகிறோம் அப்படின்னா ஒரு லைன் இருக்குது அந்த லைனுக்கு ஒரு பக்கம் ஃபீச்சர்ஸ் வந்தால் இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லேபிள் வந்து ஒன் இன்னொரு பக்கம் வந்ததுன்னா அதெல்லாம் ஜீரோ அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு லைன் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னா இந்த எசென்ஷியலி என்ன சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபீச்சர் இதுதான் நம்மளுடைய ஃபீச்சர்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஃபீச்சர் நமக்கு டேட்டா பாயிண்ட் கொடுக்குறோம் இது எக்ஸு இந்த எக்ஸை வந்து இந்த லைனுக்கு வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டுருவோம் வலது பக்கம் இருந்தால் ஒன் இடது பக்கம் இருந்தால் ஜீரோ அப்படிங்கிறத குறிக்கணும் அப்படின்னா அப்போது ஒய் வந்து ஒன்னாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வாய்ப்பு வந்து ஒன் இஃப் டபுள்யூ ட்ரான்ஸ்போஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ அண்ட் ஜீரோ இஃப் டபுள்யூ ட்ரான்ஸ்போஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் அவர் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வைக்கலாம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ் யாரோ கொடுக்குறாங்க எக்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது யாரோ ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க அந்த எக்ஸ் தான் இது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஏதோ ஒரு டபுள்யூ இருக்கிறது அது என்ன டபிள்யூன்னு நமக்கு தெரியாது இதுதான் அசம்ஷன் பண்ணுறோம் ஏதோ ஒரு டபுள்யூ இருக்குது அந்த டபுள்யூ ட்ரான்ஸ்போஸ் எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கா இல்லை லெஸ் தென் டு ஜீரோவாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இந்த லைனுக்கு வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் பார்த்துட்டு அது வலது பக்கம் இருந்ததுன்னா அதை வந்து லேபிள் ஒன்னுன்னு சொல்ல போகிறோம் அதாவது வித் ப்ராபபிலிட்டி ஒன் அதனுடைய லேபிள் வந்து ஒன்னாக இருக்கும் ப்ராபபிலிட்டி ஒன்றுன்னு என்ன ஒரு குழப்பமே இல்லை அன்சர்டனிட்டியே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வலது பக்கம் இருந்தால் லேபிள் ஒன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இடது பக்கம் இருந்தால் லேபிள் வந்து ஜீரோ தான் அப்படின்றத குறிக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு அசம்ஷனாக இருக்கலாம் நம்மளுடைய மாடல் இது வந்து ஒரு மாடலிங் அசம்ஷனாக இருக்கலாம் இப்போ அசம்ஷன் என்ன அப்படிங்க அப்படின்னு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி யோசிச்சிங்கன்னா நான் இப்போது டேட்டாவை நான் ஜெனரேட் பண்ண போகிறேன் எப்படி ஜெனரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா யாரோ ஒரு ஃபீச்சர் எனக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு டேட்டாவை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற ஃபீச்சரை பார்ப்பேன் ஃபீச்சரை பார்த்துட்டு இதுக்கு ஒரு லேபிள் அசைன் பண்ணணும் எப்படி அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த என்கிட்ட ஒரு சீக்ரெட் டப்ள்யூ இருக்குது அந்த டப்ளியூவை யூஸ் பண்ணி டப்ளியூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் கண்டுபிடிப்பேன் கொடுக்கு நீங்கள் என்கிட்ட இருக்கிற ஃபீச்சருக்கு அந்த டபுள்யூ ட்ரான்ஸ்போஸ் எக்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு லேபிள் ஒன்னு சொல்லுவேன் நெகட்டிவாக இருந்தால் பாஸ் நெகட்டிவ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸீரோவாக இருந்தால் லேபிள் ஜீரோன்னு சொல்லலை அப்படி தான் உங்களுக்கு டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த டபிள்யூ என்கிட்ட இருக்கிற சீக்ரெட் டப்ளியூ என்னன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் டேட்டாவை கொடுக்குறேன் இந்த அசம்ஷனை நீங்கள் வைத்துக்கொண்டு டப்ளியூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம் இது வந்து ஒரு மாடலாக இருக்கலாம் இந்த மாடல் பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் இந்த மாடலுக்கான அதிகரிதம் பின்னாடி பேசுவோம் ஆனால் இந்த மாடலில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் என்ன அசியூம் பண்ணுது அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா ஒரு லைனுக்கு இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கான்றத கொண்டு அது லேபிள் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம் ஆனால் இதில் ப்ராபபிலிட்டின்றதே ஆக்சுவலி யோசித்து பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஐதர் ஒன்னாக இருக்கும் இதில் ஜீரோவாக இருக்கும் அதாவது குழப்பமே இருக்காது இந்த லைனுக்கு ஒரு பக்கம் இருந்ததுன்னா ஒன் இன்னொரு பக்கம் இருந்ததுன்னா ஜீரோ ஆனால் இதில் ஆனால் விச் மீன்ஸ் இதில் என்ன நம்ம மாடல் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு டேட்டா செட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது ஆனால் இந்த பக்கம் ஒரு க்ளாஸ் பர்பிள் வர்சஸ் ப்ளூ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பர்பிள் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ப்ளூ ஆனால் இந்த பக்கம் ஒரு பர்பிள் டேட்டா பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்ம டேட்டா செட்டில் அப்படி இருக்கவே முடியாது அப்படின்னு அசியூம் பண்ணுறோம் ஆனால் இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவ் அசம்ஷன் இல்லைங்களா ஏன்னா வந்து நம்ம ஏதோ டேட்டா கலெக்ஷனில் பிரச்சனை இல்லை லேபிள் கலெக்ஷனில் பிரச்சனை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம டேட்டா செட்டில் வந்து இப்படி அழகாக ஒரு லைனுக்கு எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இருக்குங்கிற மாதிரி டேட்டா வரக்கூடி வரணும்னு அவசியம் இல்லை வராமல் கூட போகலாம் அப்போது இந்த மாதிரி டேட்டா செட்ஸ் இப்போ நம்ம டேட்டா செட் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த அதாவது எந்த லைனுமே வந்து நம்ம ஒன்னையும் ஜீரோவையும் பிரிக்கக்கூடிய லைனாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய இப்போ இந்த மாடல் வந்து தப்பு ஏன்னா இந்த மாடல் நம்ம டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது இந்த மாடல் கரெக்டாக இருந்து இருந்திருந்தால் நம்ம டேட்டா வந்து கண்டிப்பாக ஒரு லைன் போட்டு பிரிக்க முடிய பிரிக்கக்கூடியதாக இருந்திருக்கணும் ஆனால் நம்ம டேட்டா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம டேட்டா அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாடலை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த மாடல் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவ் மாடல் இது வந்து க ஒரு லைனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கரெக்டாக பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிது ஸோ இதை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் எப்படியோ பயன்படுத்தணும் அதாவது ஒய்ஈக்குவல் டு ஒன் கிவன் எக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒன்னோ ஜீரோவோ மட்டும் இல்லாமல் எப்படியோ கொஞ்சம் வேல்யூஸ் கொடுக்கணும் ஜீரோக்கும் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கிற வேல்யூஸை கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வேல்யூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஜீரோக்கும் ஒன்னுக்கும் நடுவில் அப்போ என்ன அர்த்தம்னா ஃபார் ஏதோ ஒரு ஏதோ ஒரு எக்ஸுக்கு இப்போ இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய அசம்ஷன் படி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் வந்து பாயிண்ட் எயிட் ஃபைவ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி அசியூம் பண்ணுறோன்னா இந்த எக்ஸுக்கு வந்து ஒய் வந்து ஒன்னாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து பாயிண்ட் எயிட் ஃபைவ் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எக்ஸ் என்கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு லேபிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு காயினை டாஸ் பண்ணுவேன் ஒரு காயினை நான் டாஸ் பண்ண போகிறேன் அந்த காயின் வந்து ஹெட்டு விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பாயிண்ட் எயிட் ஃபைவ் அது ஹெட்டு விழுந்ததுன்னா லேபிளில் ஒன்னுன்னு சொல்லுவேன் அது டெய்ல் விழுந்ததுன்னா லேபிளில் ஜீரோன்னு சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பயுமே நான் வந்து எக்ஸை பார்த்துட்டு டிட்டர்மினிஸ்டிக்காக இது வந்து ஒய் ஒன்று தான் இல்லை ஜீரோ தான் என்னால் சொல்ல முடியாது ஒரு ப்ராபபிளிஸ்டிக்காக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த எவ் எந்த எக்ஸ் எடுத்தாலும் இந்த எக்ஸாம்பிளில் இந்த எக்ஸ் எடுத்தால் இந்த எக்ஸுக்கு ஒய் ஒன்னாகவும் வரலாம் ஜீரோவும் வரலாம் என்னுடைய டேட்டா செட்டில் எக்ஸ் பத்து வாட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போது வந்து எட்டு வாட்டி அது ஒன்னாக இருக்கலாம் ரெண்டு வாட்டி ஜீரோவாக இருக்கலாம் அப்படி கூட அந்த பாசிபிலிட்டி கூட நம்ம அலோ பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி மாடல் பண்ணோன்னா அதாவது எக்ஸை கொடுத்து விட்டால் ஒய் ஒன் வரத்துக்கான வேல்யூ ப்ராபபிலிட்டி வந்து எக்ஸாக்ட்லி ஒன்னோ ஜீரோவோ இல்லாமல் அதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி நம்ம மாடலிங் பண்ணோம் அப்படின்னா அப்போது இந்த மாதிரி டேட்டா செட்ஸை நம்ம அலோவ் பண்ணுறோன்னு அர்த்தம் அப்பனா என்ன அர்த்தம் ஸோ இந்த பாயிண்ட்டு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நான் காயினை டாஸ் பண்ணியிருக்கேன் என்ன அசம்ஷன்னா இந்த பாயிண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா காயினை டாஸ் பண்ணியிருக்கேன் அந்த காயினுடைய அந்த காயின் டெயில்ஸ் விழுந்தது டெய்ல்ஸ் விழுந்ததால் இல்லை அந்த காயின் ஹெட்ஸ் விழுந்தது ஹெட்ஸ் விழுந்ததால் இந்த இதை வந்து ஹெட்ஸ் வந்து பர்பிள் டெயில் வந்து ப்ளூன்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த பாயிண்ட்டுக்கு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்ஸ் விழுந்ததால் இதை வந்து பர்பிள்னு குறிச்சிருக்கேன் இந்த பாயிண்ட்டுக்கு காயினை டாஸ் பண்ணும்போது டெயில்ஸ் விழுந்ததால் இதை ப்ளூன்னு குறிச்சிருக்கேன் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் என் டேட்டா இப்படி தான் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த லைன் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்க பார்க்கலாம் ஸோ இப்போ அது அந்த மாதிரி ஒரு லைனும் வேணும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து லைனுக்கு ஒரு பக்கம் இருந்தால் ஒன் இன்னொரு பக்கம் இருந்தால் ஜீரோன்றது வேண்டாம் ஜீ ஜீரோக்கும் ஒன்னுக்கும் நடுவில் வேணும் ஆனால் இந்த லைனையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னா எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம் ஸோ இதை எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப கடினம் அல்ல நம்மக்கிட்ட ஆல்ரெடி லைன் இருக்குது இதே டபுள்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த லைன் இருக்கு இந்த லைனுடைய ஈக்குவேஷன் டபுள்யூ டிரான்ஸ்போர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா இந்த லைனில் ஒரு பாயிண்ட் இருக்கு என்னுடைய டேட்டா செட்டில் இருக்கிற ஒரு பாயிண்ட் இந்த லைன்லேயே வருதுன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட ஒரு சீக்ரெட் லைன் இருக்கு அது இந்த லைன் என்னன்னு உங்களுக்கு சொல்லலை ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எங்கிட்ட யாரோ கொடுக்குறாங்க இந்த பாயிண்ட்டுக்கு நான் லேபிளை நிர்ணயிக்கணும் இந்த லைனை பேஸ் பண்ணி தான் நான் லேபிள்ஸ் எப்படியோ நிர்ணயிக்க போகிறேன் இந்த லைன்லேயே அந்த பாயிண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போது இது வந்து கிளாஸ் ஒன்னுன்னு சொல்லுவோன்னா இல்லை கிளாஸ் ஜீரோன்னு சொல்லுவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இது வந்து ஒன்னாகவும் இருக்கலாம் ஜீரோவாகவும் இருக்கலாம் ஏன்னா இது பிரிக்கக்கூடிய லைனில் இருக்குது அப்போது இந்த லைன்லேயே பாயிண்ட்ஸ் இருக்கிற பாயிண்ட்ஸ் எங்கள் டேட்டா செட்டில் இருந்ததுன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணும் இந்த பக்கமும் இருக்கலாம் அந்த பக்கம் இருக்கலாம் ஐம்பது ஐம்பது சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னா டபிள்யூ ட்ரான்ஸ்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னா என்னுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல்ஸ் ஒன் கிவன் எக்ஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் இந்த மாதிரி எனக்கு ஒரு மாடல் வேணும் சரிங்களா ஸோ இது வந்து முதல் முதல் பாயிண்ட்டு இப்போது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இது இந்த ஈக்குவேஷன் வந்து டப்ளூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ W transpose எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல அது எங்க இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கும் இதுக்கு பேரல்லா ஒரு லைனு ஒரு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சைட்ல ரைட் சைட்ல மூவ் ஆயிருந்ததுன்னா அந்த லைனுடைய ஈக்குவேஷன் வந்து W transpose எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும் இன்னும் ஒரு யூனிட் மூவ் இது பண்ணி எக்ஸ் ஈக்குவல் அந்த மாதிரி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அதே இந்த பக்கம் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இது எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்னு இருக்கும் இன்னும் மூவ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூன்னு இருக்கும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இந்த லைன் இந்த இந்த லைனில் டபுள்யூ ட்ரான்ஸ்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ லைனில் இருக்கும்போது எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் வந்து ஒன்னாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட் தான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போது டபுள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னில் ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம் இங்கே ஒரு பாயிண்ட் வந்தது இந்த பாயிண்ட் என் டேட்டா செட்டில் இருந்ததுன்னா இதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து ஒன் ஒய் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஏன்னா இது வந்து அந்த லைன்ல இல்ல பிரிக்கக்கூடிய லைன்ல இல்லை பிரிக்கக்கூடிய லைன்ல சரியான திசையில் தான் இருக்கு அதாவது ரைட் தான் இருக்கு ஆனா ஸ்டில் இந்த லைனுக்கு கிட்ட இருக்கு லைனுக்கு ரொம்ப தள்ளி இல்லை அப்போ பாயிண்ட் ஃபைவ் இருக்கக்கூடாது பாயிண்ட் ஃபைவோட அதிகமாக இருக்கணும் நான் பாயிண்ட் ஃபைவ்னா எனக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் தான் ஐம்பது பர்சன்ட் ஒன்னாக இருக்கலாம் ஐம்பது பெர்சன்ட் ஜீரோவாக இருக்கலாம்னா குழப்பம் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ரைட் சைடில் இரு இருக்கிறதுனால குழப்பம் கொஞ்சம் குறையணும் இட் மீன்ஸ் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒன் வந்து பாயிண்ட் ஃபைவோட கொஞ்சம் அதிகமாகணும் இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த லைனை விட இன்னும் தள்ளி இருக்குது ரைட் சைடில் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஒய்இ டபுள்யூ எக்ஸ் ஈக்குவல் டு டூன்ற லைனில் இருக்கு பாயிண்ட் அப்படின்னா என்னுடைய ப்ராபபிலிட்டி வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகணும் ஒன்னா ஒன்றுக்கு ஒன்னுன்னு கொடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அப்போது இந்த பக்கம் போக போக அதாவது இந்த லைனை விட்டு வலது பக்கம் நான் நகர்ந்து நகர்ந்து போக போக அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒன் லேபிள் வந்து ஒன்னாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஆகிட்டே போகணும் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த டைரக்ஷன்ல ஆப்போசிட் திசையில் நான் நகர்ந்து போக போக ஒய் வந்து ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைஞ்சிட்டே போகணும் ஏன்னா வந்து இந்த பக்கம் இருந்ததுன்னா ஒய் வந்து நம்ம ஜீரோ இந்த மொதல் மாடலில் ஒய் வந்து உடனே ஜீரோ அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம் இங்கே உடனே முடிவு பண்ணாமல் எவ்வளவு தூரம் நம்ம தள்ளி போக போக நம்ம ஒய் வந்து ஒய் ஒன்னாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைஞ்சிட்டே போகும் அப்போது ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் இருந்ததுன்னா அப்போது இங்கே ஒரு பாயிண்ட் வந்ததுன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் என்கிட்ட கொடுத்து இதுக்கு லேபிள் முடிவு பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒய் வந்து ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இருந்தாலும் ஒய் ஒன்றா இருக்கலாம் ஒய் ஒன்றா நான் ஒரு காயினை டாஸ் பண்ண போகிறேன் அந்த காயின் வந்து ஹெட்ஸாக உழு விழ வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப கம்மி வாய்ப்பு இருக்குது பட் ஜீரோ வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாடல் பண்ணுறோம் இப்படி மாடல் பண்ணால் உங்கள் டேட்டா செட் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா வந்து எந்த பாயிண்ட்டுக்கு வேணால் எந்த லேபிள் வேணால் வரலாம் ஆனால் வாய்ப்பு வந்து குறைஞ்சிட்டே போகும் இந்த லைன் அவுட்டு தள்ளி போக போக அப்படிங்கிற மாதிரி மாடல் வந்து இன்னும் மோர் ரியலிஸ்டிக்கான மாடல் மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்போது அந்த மாதிரி மாடல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த டபிள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை பார்க்கணும் இது எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும் இது ஜீரோவாக இருந்ததுன்னா நமக்கு சான்ஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் தான் கொடுக்கணும் ஒய் ஒன்னாக இருக்கிறதுக்கு இது வந்து பெருசாக பெருசாக இது டபுள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஒய் ஒன்னாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாகிட்டே போகணும் வாய்ப்பு வந்து பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒன்று ஒன்னு நோக்கி போயிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸை நோக்கி போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் போகும்போது டபிள்யூ டிரான்ஸ்போர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு போயிட்டே இருக்க போக போக என் வாய்ப்பு வை ஒன்னா இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைஞ்சிட்டே வரணும் ஜீரோவை நோக்கி போயிட்டு இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேணும் அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இப்போ கேட்டோம் அப்படின்னா நிறைய என்ன ஃபங்க்ஷன் வேணா போடலாம் ஒரு பாப்புலர் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிக்மாய்டு ஃபங்க்ஷன் சிக்மாய்டு ஆர் லாஜிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சமயம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன வேணால் வேல்யூ இருக்கலாம் சம் ஜெட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அவுட்புட் வந்து சிக்மாய்டு வந்து சிக்மா ஆஃப் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அவுட்புட் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா ஜீரோவில் இருந்து ஒன்னுக்குள்ளே இருக்கும் அவுட்புட் ஏன்னா அது வந்து ஒரு வாய்ப்பை குறிக்கிது வாய்ப்பு வந்து ஜீரோலேருந்து இருந்து ஒன்னுக்குள்ளே ப்ராபபிலிட்டி வந்து ஜீரோலேருந்து ஒன்குள்ளே இருக்க போகுது ஜீரோவாக இருக்கும்போது இந்த வேல்யூ வந்து எக்ஸாக்ட்லி பாயிண்ட் ஃபைவாக இருக்கும் வேல்யூ ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இது ஒன்னை நோக்கி போகணும் வேல்யூ குறைய குறைய நெகட்டிவ்வில் போக போக இது ஜீரோவை நோக்கி வரணும் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுடைய ஓகே இது வை ஒன்னுங்கிற லைனை போட்டு காட்டிடுறேன் ஸோ ஸோ தட் இது ஒன்னை தாண்டி போல அப்படின்றத குறிக்க ஸோ இதுதான் சிக்மாய்ட் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணுது அப்படின்னு இப்போ கேட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் டிவைடட் பை ஒன் பிளஸ் இ பவர் மைனஸ் செட் இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷனல் ஃபார்ம் இது அவ்வளோ முக்கியம் இல்லை ஆனால் என்ன முக்கியம் அப்படின்னா இது எப்படி என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது இப்போ வந்து நம்ம ஜெட் அப்படிங்கிறது இன்புட் ஒரு நம்பர் அந்த நம்பர் வந்து பெரிசாக பெரிசாக இதனுடைய இது வந்து ஒன்றுக்கு கிட்ட கிட்ட போகுது குறைய குறைய இது ஜீரோவுக்கு கிட்ட கிட்ட போகுது அதுதான் இது இதனுடைய முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இப்போ நம்மளுடைய நம்மளுடைய கேள்விக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ அது ஆயிடுது